மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மதனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் 33, 34, 35 பாடல்களை பார்ப்போம். ரமணாசரணம் 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 சரணமையா ரமணாசரணம் 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 சரணமையா செம்மலே உந்தன் சீரிய வாழ்வை பயில்வேன் வாழ்வேன் சரணமையா சேமை அணிமை செய்கை செயலின்மை இல்லாமல் போனது சரணமையா சைத்தன்ய ரமணா சாந்தஸ்வரூபா சச்சிதானந்தா சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா செம்மலே உந்தன் சீரிய வாழ்வை பயில்வேன் வாழ்வேன் சரணம் ஐயா. பகவானுடைய வாழ்க்கை எந்த விதமான பிசுறும் இல்லாமல் போகும், அதுதான் அவதார புருஷன் அப்படின்னு நான் சொல்கிறது. காரணம் எல்லா அவதாரங்களையும் விட ரமணாவதாரம் ஒரு அற்புதமான அவதாரம், மனசுக்கு ரம்மியமாக இருக்கின்ற அவதாரம். இங்கே வந்து எதுவுமே இல்லை, வெறும் கத்தியின்றி ரத்தமின்றி நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறார் பகவான். இது வந்து கிடைக்க முடியாத ஒரு சுதந்திரம், ரெண்டாவது சுதந்திரம். உலகத்தில் கிடைச்ச சுதந்திரத்தினால எந்த விதமான பலனும் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் இந்த ரமணன் கொடுக்குற ஆத்ம சுதந்திரத்தால் ஆத்மாவில் ஆத்மானந்தத்தை அனுபவித்து கொண்டே நாம் இருக்க முடியும். அதற்கு காரணம் செம்மையான ரமணனுடைய வாழ்வை பார்த்தாலே புரியும். செம்மலே சீரிய வாழ்வை, எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு சீரிய வாழ்வை நான் பயில வேண்டும். உன் வாழ்க்கையை பார்க்கணும், அதில் ஒன்று பயில்தல்ங்கிறது வார்த்தை நல்ல வார்த்தை. நான் என்னை ட்ரெயின் பண்ணிக்கணும், உன்னோட லைஃப்பை பார்த்து பார்த்து ட்ரெயின் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தில் பகவான் எப்படி ஒரு சில பேர் ரொம்ப அகராதியாக பேசுவாங்க, அப்போது நமக்கு வந்து கோபம் வருது வச்சுங்களேன், அப்போ பகவான் நினச்சிக்கணும். அண்ட நாயகனாக இருக்கின்ற பகவான் அமைதியாக இருக்கார், பாவம் குழந்தை வளர்றாங்கிற அப்படி இருப்பார். ஆனால் ரொம்ப அகராதியத்தனம் காட்டும்போது மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவார். அதுவும் நம்ம பண்ண வேண்டாம், ஏன்னா பகவான் நித்திய வஸ்து பரம்பொருள், அவர் காமிக்கலாம். ஏன்னா அவர் தான் கடைசியில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நம்ம கொடுக்கக்கூடாது. தேர் இஸ் அ வேர்ட் இன் பைபிள், ஒன்றே ரிவெஞ்ச் பண்ணாத, ரிவெஞ்ச் இஸ் மைன் அப்படிங்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வார்த்தை இது. பழி வாங்குதல், பழி தீர்த்து கொள்ளுதல் என்னுடைய வேலை. எவன் எவன் தப்பு பண்ணானோ நான் பார்த்துக்கிறேன், அவளை நீ வாய முடின்னு, உனக்கு இதில் ஒரு சம்மந்தமும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் பகவானை இப்படி பண்ணுறானேன்னு கேட்கலாம். புரியுதா? இதுதான் சீரிய வாழ்வு. அதை பயில்வேன் வாழ்வேன், அப்படியே வாழ்வேன் அப்படிங்கிறான் புலவன். அந்த சீரிய வாழ்வை நாம் பயில வேண்டும். பகவானுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் யாரேன்னு எரிச்சல் ஏற்படுத்தினா உடனே என்ன பண்ண பகவான் என்ன பண்ணுவார் இந்த நேரத்தில்? அப்பேற்பட்ட பகவானே வாயமுடின்னு இருப்பார், பேசட்டோன்னு. நம்ம குதிக்கலாமா அப்படின்னு நினச்சி நம்மளை நம்ம மாற்றிக்கணும். ஓகே, அதே நேரத்தில் நமக்கு அகம்பாவம் எப்போயாவது எங்கேயாவது வருதாங்கிறதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், பகவத் வச்சாமிரதத்தை அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பகவான் நெவர் ஹேஸ் காட் தட் ஈகோங்கிறது. அந்த உணர்வு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஈவன் பக்தர்களோட அவங்களுடைய சம்பவங்கள் படிக்கும்போது கூட ஈகோங்கிறதே காணும் பகவான்கிட்ட. அது அப்படியே நம்ம பயில வேண்டும் அப்படிங்கிறோம். ஏன்னா நமக்கு நம்ம ஈகோவில் தானே பிறந்தோம், அதனால் அதை ப்ராக்டிஸ் ஆகணும்னா நம்ம
பகவானுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து பயில வேண்டும், அப்படியே வாழ வேண்டும் அப்படிங்கிறான். அடுத்த பாட்டு, சேய்மை அணிமை செய்கை செயலின்மை இல்லாமல் போனது சரணம் ஐயா. சேய்மைனா தூரத்தில் இருக்கிறது, அணிமைனா பக்கத்தில் இருக்கிறது. பகவான் யார்? தூரத்துக்கும் தூரமாக இருக்கின்றவன், பக்கத்திற்கும் பக்கமாக இருக்கின்றவன். வெகு தொலைவிலும் இருப்பான், வெகு அருகிலும் இருப்பான். அது உன்னுடைய மனசை பொறுத்திருக்கு. உன் மனசு பகவானோடு இருந்தால் அவன் பக்கத்தில் இருப்பான், உன்னோடு ஒட்டி உறவாடுவான். நீ அதை விட்டு நீ எழுந்தால் ஓடியே போயிடுவான் பகவான். இதைத்தான் சொல்கிறான், சேய்மை அணிமை எனக்கு இல்லை அப்படிங்கிறான். அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போது 5 நிமிஷத்துக்குள்ளே இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா அமெரிக்காவுக்கோ ஒரு இங்கிலாண்டுக்கோ ஃபோன் பண்ணுறோம். அது எப்படின்னா, ஓ இங்கே தான் இருக்கா, வாழலாம், பக்கத்துலேயே இருக்கா, ஒரு விகாஷோ இல்லைன்னா ஒரு மைதிலியோ ஸ்ரீதேவியோ அவங்களாம் ஒரு 5 நிமிஷம் ஒரு கூப்பிடு தூரத்தில் இருக்கா, அப்படி தான் ஃபோன் பண்ணால் அவளை நம்ம கான்டாக்ட் பண்ணும்படி இருக்குது. அது மாதிரி அது ஒரு தன்மை, அதை கூட சொல்லலாம். நம்ம எல்லாம் எல்லோரும் அடிமையாக இருக்கோம், பக்கத்தில் தான் இருக்கோம். மனசால் பக்கத்தில் இருக்கனால தூரங்கிறதே இல்லை ஒன்று. அடுத்தது செய்கை செயலின்மை. நீ ஒரு காரியத்தை செய்கிற செய்யாமல் போச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் ஹையாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து உடனே ஓஹோ ஒன்றும் செய்ய வேண்டாமாங்கிற சோம்பேறிகளுக்காக சொல்லப்படுவதல்ல. ஒரு காரியம் நீ செய்யணும்னு நினைக்கிற, செய்ய முடியல, ஆச்சரியமாக இருக்கும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுக்கிறோம், நிறைய முடிவு எடுக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியாது. இது இப்போ தான் இந்த இடத்துல இன்றைக்கி இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. அதனால் நீ எவ்வளோ பிரயத்தனப்பட்டாலும் நடக்காது. அந்த உணர்வு மனசு தானே முதல் நினைக்கிறது இந்த காரியத்தை செய்யலான்னு. அதனால் அந்த மனசு எப்போ எப்படி மாறுமோ தெரியல. அதனால் ஒரு செயல் செய்கையும் செயலை செய்யாமல் இருத்தலும் ஒன்றுக்கும் அதிகம் வித்தியாசம் இல்லை, இதுதான் உண்மை. உடனே இது சோம்பேறித்தனத்தை குறிப்பதல்ல. ஒரு செயலுக்கு பிரயத்தனப்பட்டு நடக்கலை அப்படின்னா அதை பற்றி யோசிக்கக்கூடாது, விட்டுடணும். பகவான் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம் நடக்கலை, பரவாயில்ல, செஞ்சால் என்ன செய்யலைன்னா என்ன அப்படிங்கிற அவுட்லுக் நமக்கு தன்னால் நடக்கணும். அதைத்தான் சொல்கிறான், செய்கை செயலின்மை இல்லாமல் போனது சரணம் ஐயா. வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சிட்டோம் இவ்வளோ நாளில்? எவ்வளவோ செய்கைகள் செய்தோம், எவ்வளவோ செய்கைகள் செய்யாமல் விட்டோம். ரெண்டும் ஒன்று தான், உன் பிராரப்தப்படி உனது வாழ்க்கை போகிறது என்பது தான் உண்மை. அடுத்த பாடல், சைத்தன்ய ரமணா சாந்தஸ்வரூபா சச்சிதானந்தா சரணம் ஐயா. சைத்தன்யம்னு சொல்லியிருக்கேன், இறை ஆற்றல். ரமணங்கிட்ட இறை ஆற்றல் அபரிமிதமாக நாம் பார்க்க முடியும். சாந்தஸ்வரூபா, பகவானை பார்த்தாலே சாந்தமாக இருப்பார். நமக்கும் அந்த சாந்தம் அப்படியே தொத்திக்கும். அதனால் பகவான் சாந்தஸ்வரூபன் சச்சிதானந்தம். பகவான் சச்சிதானந்தம்னா சத்து சித்து ஆனந்தம். சத்தென்றால் உண்மை, சித் என்றால் அறிவு, ஆனந்தம் என்றால் பேரானந்தம். அட்லீஸ்ட் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறோம். கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் நிறைய கேட்டிருக்கோம். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? உண்மையாக, உண்மையை மட்டுமே தேடி போவதும், அறிவுபூர்வமாக உண்மையை ஆராய்வதும், அதனால் அமைதி அடைவதும் தான் இறை அருள், இறை ஆர்வம், இறை அனுபவம். இது அவ்வளோதான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.